தனுஷ்கோடி வர மீண்டும் பாதை அமைச்சு ரயில் போக்குவரத்து தொடங்குறதுக்காக 2019 March 1 பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினார். தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இடையே 117 கிலோமீட்டர் தூர புதிய ரயில் பாதை இன்னும் வரல. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக மோடி சுட்ட பல வடைகள் அதில் உண்ணது, பல வடை சுட்டார் அதில் உண்ணது. தேர்தல் முடிஞ்சதோடு அது ஊசி போச்சு. அது இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு அவங்க தான் சொல்லணும். இது நாட்டில் இதே போல தமிழ்நாட்டில் பல ஸ்பெஷல் வடைகள் சுடப்பட்டுச்சு. அதில் மோடி அவர்கள் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி மீனவர்கள் தொடர்பானது. தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் துன்பப்படுவதும் கைது செய்யப்படுவதும் சிறை அடைக்கப்படுவதும் தினசரி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காங்கிரஸ் அரசோட பலவீனம் தான் காரணம்னு இதே ராமநாதபுரத்தில் வச்சு மோடி சொன்னார். பாஜக ஆட்சியில் இருக்கிற இந்த 9 காலத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படவே இல்லையா? மீனவர்கள் பாதுகாப்பாக வாழணும்னா இந்தியாவில் வலுவான அரசு அமையணும். மீனவர்கள் வாழ்வை சிறக்க, மீனவர்கள் வாழ்வை சிறக்க நான் ஒரு சபதம் எடுக்கிறேன்னு குமரியில் 2014 April 17 மோடி பேசினார். அவருடைய சபதத்தை நிறைவேற்றிட்டாரா? 2014 முதல் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலே இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தலையா? 2017 தங்கச்சி மடம் மீனவர் பிரிட்டோ கொலைக்கு யார் பொறுப்பு? 2021 மேசியா நாகராஜன், செந்தில்குமார், சாம்சன், டார்வின் ஆகிய 4 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் பொறுப்பு? பலரும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அவங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. 1000+ மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. இப்படி பெரிய பட்டியலே இருக்கு. மோடி அவர்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்வதாக சொன்னார். என்ன செஞ்சாரு சொல்லுங்க அப்படின்னு இன்னொன்று சொன்னார். மோடி அவர்கள் வடை சுட்டு வடையெல்லாம் ஊசி போய்விட்டது என்று சொன்னார். முதலமைச்சர் அவர்களை 2021 தமிழக மக்களுக்கு 505 ஊசி போன வடையை கொடுத்தீங்க. 505 என்பது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. அந்த ஊசி போன வடை எவ்வளவு ஊசி போச்சுன்னா, இன்னைக்கு யார்ட்டையாச்சு கேட்டா நீ என்ன சொல்றீங்கன்னா, நேரம் சொன்னோமா, தேதி சொன்னோமா, இப்ப செய்யறேன்னு சொன்னோமா, அப்ப செய்யறேன்னு சொன்னோமா, 28 எந்த ஒரு தேர்தலில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்றாமல் குருசாமன் வாயிருக்கின்ற ஒரே காரணத்திற்காக பாரத பிரதமர் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, 2014 முன்பு இந்தியாவிலே விவசாயிகள் பெருமகனை யாரும் கூட மதிக்கவில்லை. முதன் முதலாக இந்தியாவில விவசாய நண்பர்கள் தற்கொலை செய்து கொள்வதை பார்த்தோம். மகாராஷ்டிராவில், அசாமில், வேறு வேறு பகுதியில விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்து கொள்வது, பட்டினி தொட்டியிலே உணவு அருந்துவது, இதையெல்லாம் இந்தியாவில பார்த்துக் கொண்டிருந்தோம். 2014 பின்பு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார். வருமானம் இரட்டிப்புக்கு மேலே நம்முடைய அரசு விவசாயத்திற்கு நாம் செய்திருக்கின்றோம். பட்டியலில் இருந்தே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது 2014 நிறைய குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தியிருக்கின்றோம். அதாவது அப்ப வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதார விலை பட்டியலே இருந்தது. இன்னைக்கு 24 பொருட்கள் குறைந்தபட்ச ஆதார விலை பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் 20 பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உதாரணத்துக்கு நெல்லுக்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி காலத்தை முடிக்கும் பொழுது 1 குவிண்டலுக்கு 1310 குறைந்தபட்ச ஆதார விலையாக இருந்தது. இன்னைக்கு 2022-23 2183 குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தியிருக்கின்றோம். நெல்லுக்கு மட்டுமல்ல, நெல் என்பது இங்கு அதிகமாக விளைவிக்கின்றால் நெல்லை சொல்றோம், 24 பொருட்களுக்குமே குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தியிருக்கின்றோம். அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது பெருமளவுக்கும் உயர்ந்திருக்க. தமிழகத்தில் மட்டுமே 47 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 அவருடைய வங்கி கணக்குக்கு வருகிறது. 6000 பிஎம் கிசான் சம்மான் நிதி என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான உதவித்தொகை 47 லட்சம். ஒரு விவசாயி, 2 விவசாயி கிடையாது, 47 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு 6000 பிஎம் கிசான் சம்மான் நிதியிலே அவருடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக வருகிறது. தமிழகத்திற்கு
மட்டுமே விவசாய நலன் திட்டத்திற்காக. நீங்க போய் தூர் வாடுற மாதிரி டிராமா இல்லாத சகோதரிகளை, நீங்க நிறைய பேர் ஒரு கடையில போய் யூரியா வாங்குறீங்க, ஒரு யூரியா மூட்டை 252 ரூபாய்க்கு வாங்குறீங்க 45 கிலோ. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு யூரியா மூட்டையினுடைய உண்மையான விலை என்பது 2200 ரூபாய். 2200 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு யூரியா மூட்டையை மட்டுமே 8909 ரூபாய் ஒரு ஹெக்டர், 2.47 ஏக்கர். யாரு விவசாயம் பண்றீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூரியாவுடைய மானியம் மட்டுமே 8909 ரூபாய். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களை யாரோ ஏமாத்தி துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துறாங்க, நீங்களும் வந்து அதை படிச்சேன். தயவு செய்து வருவதற்கு முன்பு உங்களுடைய அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள சீஃப் செக்ரட்டரி கிட்ட அந்த துண்டு சீட்டை கொடுத்து இதனை உங்களுடைய வசனகர்த்தா எழுதியிருப்பது சரியா தப்பான்னு கேட்கணும். விவசாயத்திற்காக பாரத பிரதமர் 2 பிள்ளை 3 மடங்கு நாங்கள் விவசாயத்திற்காக உறுதியாக நின்றிருக்கின்றோம். அதே போல ராமநாதபுரத்தில் மீனவ சகோதரர்களை பார்த்து நேற்று போய் பேசியிருக்கிறீங்க. நேற்று கன்னியாகுமரி அதற்கான ஆதாரங்களை கொடுத்தோம். எப்படி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மீனவ சொந்தங்களுக்கு எவ்வளவு பணத்தை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதான் தேர்தல் காலம் நெருங்குகிறது. முதலமைச்சர் அவர்கள் நிறைய பொய் சொல்ல ஆரம்பித்து இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அந்த துண்டு சீட்டை படிப்பதற்கு முன்பு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கையில கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோளாக வைக்கின்றோம்.